கோவையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு. அதிகாரிகள் விழிப்புடன் இருக்க அமைச்சர் உத்தரவு. கோவையில் நேற்று மாலை கனமழை பெய்தது. இதையடுத்து சாலைகளில் மழைநீர் வழிந்து ஓடியது. அங்குள்ள கால்வாய் ஒன்றில் குப்பைகள் அடைத்திருந்தது. உடனடியாக ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த குப்பைகளை வெளியே எடுத்து மழைநீர் போக வழிவகுத்தனர். மேலும் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் திருச்சி சாலை அடுத்த கதிரவன் கார்டன் பகுதியில் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள அதிகாரிகளிடம் மழைநீர் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். அதே பகுதியில் மாநகராட்சி சார்பாக மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள சாலைகளில் மாநகராட்சி ஊழியர்கள் அதனை சரி செய்யும் பணியை அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்வையிட்டு உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மேயர் ரங்கநாயகி, எம்பி கணபதி ராஜ்குமார், துணை மேயர் வெற்றி செல்வன், திமுக மாவட்ட செயலாளர்கள் கார்த்திக். வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிடலாம் பாருங்க.